அன்பு வணக்கம். வண்ணக்கடல் 61 பகுதி 2. இந்த சிலைகளின் அளவை கொண்டு நோக்கினால் இங்கே லட்சக்கணக்கானவர்கள் 1000 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்க வேண்டும். அவர்களுக்கு இதை அமைப்பதன்றி வேறு தொழிலே இருந்திருக்காது. இந்த நகருக்கு எதிரிகளே இல்லை என எண்ணுகிறேன். நகரின் கட்டடங்கள் மலை மலையாக இருந்திருக்கின்றன. ஆனால் சுற்றிலும் கோட்டை என ஒன்று தென்படவில்லை. சுற்றிலும் நோக்கியபடி பூரணர் செம்மொழியில் கூறினார், ஏன் இத்தனை பெரிய கட்டடங்கள், இத்தனை பெரிய சிலைகள் என்று இளநாகன் கேட்டான். பூரணர், சம்பர் சொன்னது ஒரு வகையில் சரி. அவர்கள் மாபெரும் மக்கள், உடலால் அல்ல உள்ளத்தால். சென்ற கால மக்கள் அமைத்த எதுவுமே சிறியதாக இல்லை என்பதை பாருங்கள். தங்களால் முடிந்தவரை பெரியதை அமைக்கவே அவர்கள் எப்போதும் முயல்கிறார்கள். நான் பல தொல்நகரங்களை கண்டிருக்கிறேன். அவை அனைத்தும் பெரியவை. அவற்றை அமைத்த மக்களின் உடல் அளவால் அவை வடிவமைக்கப்படவில்லை. உள்ளத்தின் அளவுக்கு ஏற்ப உருவாகி வந்தன. எவையும் கட்டி முடிக்கப்படவும் இல்லை. அவற்றை கட்டி கொண்டு இருக்கையிலேயே அவர்களின் வரலாறு முடிந்துவிட்டது என்றார் இளநாகன் பெருமூச்சுடன். ஆம், தென்மதுரைக்கு அப்பால் இன்னொரு தென்னகர் இருந்தது என்பார்கள். அங்கே இருந்த குமரி அன்னையின் பெரும் சிலை சரிந்து விழுந்து அந்த நகர் அழிந்தது என்கின்றன தொல்நூல்கள். இன்று கடலுக்குள் அந்த சிலை விழுந்து கிடக்கிறது. முத்துக்குளிக்கு அங்கே இறங்கும் பரதவர் அன்னையின் கண்களில் இருந்து உதடுக்கு நீந்து செல்வார்களாம் என்றான். வெறும் பழம்கதை என எண்ணினேன். இன்று அந்த சிலை அங்கே உள்ளது என்று உறுதி கொள்கிறேன். சம்பர் இடிந்து சரிந்து கிடந்த மாபெரும் கல்வளையங்கள் மேல் ஏறிச் சென்றார். அது பற்பல மாடங்கள் கொண்ட ஒரு கட்டடத்தின் குவியல் என இளநாகன் அறிந்து கொண்டான். மேலே செல்ல செல்ல கிரண்மயத்தை கீழே விரிவு காட்சியாக காண முடிந்தது. பூரணர் சொன்னதை கொண்டு நோக்கிய போது அந்நகரின் அமைப்பு மேலும் தெளிவடைந்தது. அந்த 12 அடுக்கு மாடம் நகரின் மையத்தில் இருந்தது. அதை சுற்றி நூற்றுக்கணக்கான மாடங்கள் சரிந்து நொறுங்கி கிடந்தன. விண்ணிலிருந்து விழுந்த மாநகர் விண்ணில் மேகம் போல எடையற்றதாக இருந்தது. மண்ணில் இறங்கியதுமே எடையற்றவற்றுக்கு அளவுகள் பொருட்டாக இருந்திருக்காது. இந்த மாபெரும் யக்ஷியை ஒரு தென்றல் காற்று பறக்க வைத்திருக்கும். இந்த யானையை அங்கு ஒரு அசுர குழந்தை அசைத்திருக்கும். மண்ணுக்கு வந்ததும் அவை அசைவிழந்தன. காலம் அவற்றிற்கு மேல் பெருகிச் சென்ற வண்டலில் அவை மெல்ல அமிழ்ந்து கொண்டிருக்கின்றன. அங்கு நின்றபோது நீரில் மூழ்குவது போல அவை மண்ணில் மூழ்குவதை காண முடியும் என்று தோன்றியது. மண்ணுக்குள் அள்ளிப்பற்றும் வேர்கள் அவற்றை இழுத்து கொண்டிருக்கின்றன. மெல்ல அவை மண்ணின் அடியாழத்தை அடையும். பிறகு ஒருபோதும் அவற்றை மானுடர் பார்க்கப் போவதில்லை. ஆனால் மொழியில் அந்த நகர் இருந்து கொண்டிருக்கும் என இளநாகன் எண்ணிக்கொண்டான். சூதர் பாடல்களில் எவையும் மூழ்கி மறைவதில்லை. அனைத்தும் மிதந்து கொண்டிருக்கும் ஓர் அலைப்பரப்பு அது. அடித்தட்டு என ஏதுமில்லாதது, அல்லது அடித்தட்டிற்கு சென்று விட்டவற்றால் மட்டுமேயான மேல்பரப்பு. சொல்லலைகள் தாளாட்டுகின்றன. அங்கே எவற்றிற்கும் எடையில்லை. ஏனென்றால் அனைத்தும் அங்கு நீர்நிழல்களே. அங்கே இந்த பேருருவ அரக்கனை அந்த முதலை கவ்வ முடியும். அந்த உடைந்த மதனிகையை கிளி கொத்திச் செல்ல முடியும். அவன் அந்த பொருளில்லாத சிந்தனைகளைக் கண்டு திடுக்கிட்டான். அந்த பெரிய மாளிகை இடிபாட்டின் மறுபக்கம் காடு மேலும் அடர்ந்திருந்தது. சம்பர் தங்கள் தெய்வங்களின் ஆலயம் இருக்கும் இடத்தை சுட்டிக்காட்டினார். அது ஒரு பெரிய கரும் பாறை. இருளுக்குள் செறிந்த இருளென அது நின்று கொண்டிருந்தது. அதன் உடலின் குளிரை அங்கிருந்தே உணர முடிந்தது. சம்பர், அசுரர்களுக்கும் முன்னால் இங்கு வாழ்ந்த எங்கள் மூதாதையரால் அமைக்கப்பட்டது இந்த ஆலயம். அசுரர்களால் அவர்கள் வழிபடப்பட்டனர். இன்று நாங்கள் வழிபடுகிறோம். ஒவ்வொரு குலமும் வருடத்தில் ஒரு முறையேனும் இங்கு வந்து அன்னைக்கு மலரும் நீரும் அளித்து பலி கொடுத்து வணங்க வேண்டும் என்பது நெறி என்றார். அவர்கள் இறங்கிச் சென்று சரிந்த கல்வடிவங்கள் நடுவே நீர் ஓடி உருவான பாதை வழியாக அந்த கரும்பாறையை அடைந்தனர். அங்கே ஆலயம் ஏதும் இளநாகன் கண்களுக்கு தட்டுப்படவில்லை. சம்பர், இந்த பாறைக்குள் அமைந்திருக்கிறது அன்னையின் ஆலயம் என்றபடி புதர்கள் நடுவே அமர்ந்தார். அப்போதுதான் இயற்கையாக உருவான குகை போல இடைவரை உயரம் கொண்ட ஒரு குடைவு அந்த பாறையில் இருப்பதை இளநாகன் கண்டான். உள்ளே இருள் நிறைந்திருந்தது. சம்பர், அன்னைக்கு பெயரேதும் இல்லை. ஏனென்றால் அன்னையை எங்கள் மூதாதையர் நிறுவிய போது மொழி என ஒன்று உருவாகி இருக்கவில்லை. அதன்பின் உருவான எந்த மொழியையும் தன்மேல் சூட அன்னை மறுத்துவிட்டாள் என்றார். சிறிய ஆலயம் என்றான் இளநாகன். சிக்கிமுக்கியை உரசி பஞ்சை எரிய செய்து அரக்கு பூசிய சுளுந்தை கொளுத்தியபடி சம்பர், ஆம், அன்று எங்கள் மூதாதையர் மிகச் சிறியவர்களாக இருந்தனர். இன்றைய மனிதர்களில் 1/100 உயரம் கொண்டவர்கள் அவர்கள். அவர்கள் தங்கள் குலங்களும் குடிகளுமாக உள்ளே சென்று வழிபடும் அளவிற்கு பெரியதாக இருந்தது இந்த ஆலயம் என்று சொன்னபடி ஒளியை உள்ளே காட்டினார். உள்ளே நன்றாக குனிந்து செல்லும்படி இருந்தது. சம்பர் சுளுந்தை ஆட்டி காட்டினார். உள்ளே இருந்த கல்வடிவங்களை இளநாகன் கண்டான்.
மடியில் மகவை வைத்து அமர்ந்திருக்கும் அன்னை போல மழுங்கலாக கருங்கல்லில் செதுக்கப்பட்ட மிகச்சிறிய வடிவம். இந்த சிலைக்கு கீழே அதே கல்லால் செய்யப்பட்டவை போல 12 சிறிய குழந்தை சிலைகள் கால் குவித்து அமர்ந்திருப்பது போன்ற வடிவில் இருந்தன. சிலைகளின் கருங்கல் பந்த ஒளியில் உலோகம் போல மின்னியது. எங்கள் மூதாதையர் சின்னஞ்சிறியவர்களாக இருந்தாலும் நம்மை விட 100 மடங்கு எடை கொண்டவர்கள் என்றார் சம்பர். இந்த சிலைகளை கொண்டு அவற்றை அறியலாம். கைக்குள் அடங்கக்கூடிய இந்த சிறிய மைந்தர் சிலைகளை நாம் இருவர் சேர்ந்தாலும் தூக்கிவிட முடியாது. அவர் உள்ளே சென்று அந்த பந்தத்தை நாட்டினார். மெல்ல மெல்ல அந்த கற்கள் சுடர்விடத் தொடங்கின. சம்பர் பந்தத்தை வெளியே கொண்டு வந்தார். சிலைகளின் ஒளியே குகைக்குள் நிறைந்திருந்தது. சம்பர் அன்னைக்கு நன்னீராட்டி மலர்மாலை சூட்டி முன்னால் வாழை இலை விரித்து அதில் பொறியுணவும் மூங்கில் குவளையில் தேனும் படைத்தார். சொற்கள் ஏதுமின்றி கையசைவுகளாலேயே பூசனையும் செய்தார். அவருடன் வந்தவர்கள் கைகூப்பி நின்றனர். இளநாகனும் பூரணரும் வணங்கினர். பூசனை முடிந்து சம்பர் வெளியே வந்ததும் ஒவ்வொருவராக உள்ளே சென்று வணங்கினர். எங்கள் குலத்தவரன்றி பிறர் உள்ளே நுழையலாகாது, எவரும் அன்னையை தீண்டலாகாது என்றார் சம்பர். காட்டு மிருகங்கள் இந்த குகைக்குள் செல்லாது, ஏனென்றால் இந்த புவியின் ஆழத்தை நிறைத்திருக்கும் அணையா பெருநஞ்சாலானது அவள் உடல். அன்னையை நீராட்டிய நீர் கடும் நஞ்சு. அந்நீர் வழியும் இடங்களிலெல்லாம் செடிகள் கருகுவதை நாளை காலையில் காணலாம். அன்னையின் முன்வைத்த உணவும் தேனும் நஞ்சாகிவிடும். அன்னையை நெருங்கி அவளை தொடும் கைகளும் நஞ்சேறும். அவளை அணுகியமையாலேயே என் உடலில் நாளை கொப்புளங்கள் வெடித்தெழும். என் நாவும் கண்ணிமைகளும் வெந்து புண்ணாகும். ஒரு மாதம் பசும்பால் மட்டும் அருந்தி நான் மீண்டெழும்போது என் உடலின் தோல் வெந்து உரிந்து விலகி புது தோல் முளைத்திருக்கும். கைநகங்கள் நீளமாகி உதிர்ந்து முளைக்கும். முடிமுழுக்க உதிர்ந்து மீண்டு வரும். நான் மீண்டும் பிறந்தவனாவேன் என்றார் சம்பர். இதை போன்ற ஓர் அன்னை வடிவத்தை நான் தென்தமிழ்நாட்டில் கண்டிருக்கிறேன் என்று இளநாகன் சொன்னான். பாரத வருஷம் முழுக்க தொன்மையான அன்னை வடிவங்கள் பல்லாயிரக்கணக்கில் உள்ளன என்றார் பூரணர். மகவுடன் அமர்ந்த அன்னையையே பழங்குடிகள் வணங்குகிறார்கள். மானுடன் கண்ட முதல் தெய்வம் அன்னையே, அவளையே முதல் பேராற்றல் என்று அவன் அறிந்தான் என்றார் பூரணர். வெல்ல முடியாதவள், ஏனென்றால் எதிர்க்காதவள். ஆற்றல் மிக்கவள், ஏனென்றால் எப்போதும் எஞ்சுபவள். மனிதர்களை எறும்புகளாக்கும் இந்த பெருநகர் கூட அவள் உள்ளங்கையின் சிறு கூழாங்கல்லுக்கு நிகர். ஹிரண்மயத்திலிருந்து வெளியேறும் போது சம்பர் பேசாநோன்பு கொண்டிருந்தார். அவர்கள் ஹிரண்யவாகாவின் கரையை அடையும் போதே அவருக்கு கடும் வெப்பு நோய் வந்திருந்தது. இரு கைகளையும் நெஞ்சுடன் சேர்த்து கட்டிக்கொண்டு உடலை குறுக்கியபடி நடுங்கிக் கொண்டிருந்தார். படகை அடைந்த போது அவரால் நடக்க முடியவில்லை. அவர் ஒருமுறை மெல்ல தள்ளாடிய போது இளநாகன் அவர் கைகளை பற்றப்போனான். ஒரு வீரன் தொடவேண்டாம் என்று விளக்கினான். ஒரு மூங்கிலை வெட்டி அதை இருவர் பிடித்து கொண்டு செல்ல அவர் அதை பற்றி கொண்டு நடந்தார். படகில் ஏறி கொண்டதும் அவர் முனகியபடி படுத்துக்கொள்ள அவரது விழிகள் செக்கச்சிவப்பாக இருப்பதைக் கண்டு இளநாகன் திகைத்தான். படகு திரும்பியதும் படகோட்டிகளில் ஒருவன், தாங்கள் எங்கு செல்ல வேண்டும் அயலவரே என்றான். பூரணர், எங்கு உணவும் மதுவும் கிடைக்கிறதோ அதுவே சூதர்களின் ஊர் என்றார். அவன் நகைத்து கொண்டு, அப்படியென்றால் எங்கள் குலத்தவரின் எந்த ஊரும் உங்கள் ஊரே என்றான். அடுத்த ஊர் ஹிரண்யகட்டம் என அழைக்கப்படுகிறது. அங்கே உங்களுக்கு பிரியமான அனைத்தும் உண்டு. பூரணர் சிரித்து கொண்டு, சூதர்களின் தேவைகளை தெய்வங்களும் நிறைவேற்றிவிட முடியாது. சூதர்கள் தெய்வங்களையே கோரக்கூடியவர்கள் என்றார். ஹிரண்யவாகா விரைவழிய தொடங்கியது. வலப்பக்கம் பெரிய மரத்தடிகளை நீருக்குள் நிறுத்தி எழுப்பப்பட்ட படகுத்துறை தெரிந்தது. படகை அங்கே கொண்டு சென்று நிறுத்திய வீரர்கள், இது ஹிரண்யபதம் எனும் நகரம். எங்களில் ஒருவராயினும் இதன் மன்னர் மகதத்தின் சிற்றரசர்களில் ஒருவர். படை நிறைவும் கருவூல நிறைவும் கொண்டவர் என்றான். இளநாகன் அவர்களை வணங்கி கண்மூடி நடுங்கி சுருண்டு கிடந்த சம்பரை தொழுது படித்துறையில் இறங்கினான். படகு ஆற்றின் எதிரோட்டத்தை தாவி கடக்க தொடங்கியது. பூரணர் தன் யாழுடன் படித்துறையில் நின்று, உருவாகி வரும் ஒரு வணிக நகரம் என்றார். படைவீரன் ஒருவன், அயலவரே நீங்கள் யார் என்றான். இளநாகன், இங்கே சூதர்களும் வரத் தொடங்கவில்லை என்றான். பூரணர் தங்களை சூதர்கள் என்று அறிமுகம் செய்து கொண்டு அங்குள்ள சத்திரத்திற்கு வழி கேட்டார். முதல் வீரனுக்கு உதவியாக மேலும் ஐவர் வந்து சேர்ந்து கொண்டனர். அவர்கள் சத்திரம் என்றால் என்ன என்பதை பற்றியே அறிந்திருக்கவில்லை. பல வகையில் பேசி விளங்கச் செய்து அங்கு வரும் அயலவர்கள் எப்படி வரவேற்கப்படுவார்கள் என்று பூரணர் தெரிந்து கொண்டார். அனைத்து அயலவர்களும் நேரடியாக அரண்மனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அரசனுடன் தங்க வைக்கப்படுவார்கள் என்றும் தெரிந்து கொண்டார். திரும்பி, மலைக்குடி தலைவரா அரசரா என்று அவர் தன்னை பற்றி இன்னும் முடிவு செய்யவில்லை பாணரே என்றார். இளநாகன் தொடக்கம் முதலே தன்னை உறுத்தி கொண்டிருந்தது எது என்று கண்டான்.
அவர்கள் அனைவருமே வலக்கையில் நான்கு விரல்கள் மட்டுமே கொண்டிருந்தனர். கட்டை விரல் வெட்டப்பட்டிருந்தது. இளநாகன், வீரர்களை, கட்டை விரலை வெட்டி கொள்ளும் குலவழக்கத்தை இங்குதான் காண்கிறேன் என்றான். ஏகலவ்ய அரசில் மட்டுமே காணப்படும் வழக்கம் இது அயலவரே. நாங்கள் நான்கு விரல்களாலான வில்லியல் ஒன்றை கற்றுத் தேர்ந்துள்ளோம் என்றான் வீரர் தலைவன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.